நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம சப்ஸ்கிரைபரில் ஒருத்தர் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த ஒரு விஷயம், பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோவை எப்படி கலர் பண்ணுறீங்க அப்படிங்கிறதுக்காக ஒரு வீடியோ போடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாரு. ஸோ இந்த வீடியோவில் ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோவை எப்படி கலர் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ இன்னொரு விஷயம், நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா 1000 சப்ஸ்கிரைபர்ஸை ரீச் பண்ணியிருக்கு. ஸோ இது எல்லாமே உங்கள் சப்போர்ட்டால் தான். ஸோ உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நன்றி. இப்போ நாம் வீடியோக்குள்ளே போயிடலாம். என்னோடய 7.0 ஃபோட்டோஷாப் சாஃப்ட்வேரை நான் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். என்னோடய பிக்சர் பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த ஃபோட்டோஷாப்பில் ட்ராக் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோவை கலர் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னா, என்னோடய மெத்தட் பார்த்தீங்கன்னா, முதல்ல பிக்சரில் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே தனித்தனியாக கட் பண்ணி எடுக்கணும். ஸோ தனித்தனியாக நான் எந்த மாதிரினு பார்த்தீங்கன்னா, ஸ்கின் ஏரியாக்களை தனியாக கட் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கண்கள், இந்த இமைகள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சட்டை, இங்கே பார்த்தீங்கன்னா ஜுவல்ஸ், இந்த மாதிரி இருக்க இடங்களெல்லாம் தனித்தனியாக நம்ம கட் பண்ணாலே போதும், ஈஸியாக நம்ம கலர் பண்ணிடலாம். ஸோ இப்போ எப்படி கலர் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். முதல்ல எடுத்தோடனே ஒரு டூப்ளிகேட் லேயர் பார்த்திங்கன்னா நான் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ நீங்கள் கலர் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ரிசல்ட்ஸ் வந்து செக் பண்ணிக்கிடுங்க. ஆல்ரெடி எனக்கு 300 இருக்குது. ஸோ நான் அதுக்கப்புறம் சைஸ் வேணால் கூட கலர் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ரெசல்யூஷன் செக் பண்ணாமல் நீங்கள் கலர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிக்சல் பார்த்திங்கன்னா ரெசல்யூஷன் கம்மியாக இருந்தால் பிக்சல் பார்த்திங்கன்னா உடையும். ஸோ இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஒரு டூப்ளிகேட் காப்பி எடுத்து வச்சுருக்கேன். டூப்ளிகேட் காப்பி எடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன்னா, இதை டீசேச்சுரேட் பண்ண போகிறேன். டீசேச்சுரேட் பண்ணுறதுக்கு இமேஜ் போயிட்டு இமேஜில் அட்ஜஸ்ட்மெண்ட், அதில் பார்த்தீங்கன்னா டீசேச்சுரேட் அப்படின்ட்டு இருக்குது. இது எதுக்காக பண்ணுறோன்னா, நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஸ்கேன் பண்ண பிக்சர் வச்சுருக்கேன், இதில் பார்த்தீங்கன்னா அழுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இருக்கிறது எல்லாமே அப்படியே நம்மளுக்கு வந்து ப்ளீச்சாக தெரியுது. அதனால் என்னோடய இமேஜில் போயிட்டு டீசேச்சுரேட் பண்ண போகிறேன். அதுக்கு ஸோ அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த அழுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரிமூவ் ஆகிடுச்சு ஒரு கிளிக்கில். ஸோ அப்புறம் என்ன பண்ண போகிறேன்னா, பிக்சரை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கட் பண்ண போகிறேன். ஸோ பிக்சர் கட் பண்ணுறதுக்கு ஆல்ரெடி நம்ம சேனலில் பென் டூல் எப்படி எளிமையாக யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ இருந்தாலும் இப்போ கூட நான் சொல்லிடுறேன். ஸோ முதல்ல பென் டூல் பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணுறோம். டாப்பில் பார்த்தீங்கன்னா ஷேப் லேயர் பேத் அப்படின்ட்டுருக்கோம், நம்ம வந்து பேத் செலக்ட் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மொதல் பென் டூல் செலக்ட்ல இருக்கான்னு பார்த்துக்கிடணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ்லேயுமே ஃபஸ்ட்டு பாக்ஸ் டிக்கில் இருக்கான்னு பார்த்துக்கிடுங்க. ஸோ உங்களுக்கு இந்த பாக்ஸ்லாம் கொடுத்துருந்தீங்கன்னா மார்க் பண்ணி கண்ட்ரோல் எண்ணுவேன், அவுட்ரு மட்டும் மார்க் ஆகும். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா என்னோடய பிக்சரை பார்த்தீங்கன்னா கட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வளைச்சிட்டு ஆல்ட்டு கிளிக் பண்ணி நான் வந்து கிளிக் பண்ண சொல்லியிருப்பேன். ஸோ அது வந்து ஒரு இம்பார்ட்டண்டான இடங்களில் மட்டும் கொடுத்தாலே போதும், மற்றபடி நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை. ஸோ இந்த மாதிரி ஒரு இடங்களில் இந்த மாதிரி நாம் வந்து கிளிக் பண்ணி வளைக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த ஆல்ட் பட்டன் பார்த்தீங்கன்னா கொடுக்க வேண்டியிருக்கும். ஸோ அப்போ தான் நம்மளுக்கு சரியான ஒரு கட்டிங் வரும். ஸோ இந்த மாதிரி அதிகமாக வளைக்கிற இடங்களில் மட்டும்தான் நாம் வந்து அந்த ஆல்ட் பட்டன் அழுத்தி இந்த கிளிக் வந்து பண்ண வேண்டியிருக்கும். ஸ்ட்ரைட்டாக வர இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அது வந்து கிளிக் பண்ணி தேவையில்லை, நார்மலாக ஒரு ஒரு கிளிக் பண்ணாலே போதும். ஸோ நீங்கள் பொறுமையாக கிளிக் பண்ணாலே பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா ஈஸியாகவே கட் பண்ணிடலாம். ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் கிளிக் பண்ணாமல் இங்கே போய் கிளிக் பண்ணேன்னா எனக்கு பார்த்தீங்கன்னா இங்கே கீழே வரைக்கும் கட்டாகுது. அதனால் ஆல்ட்டு கிளிக் பண்ணி இதை பார்த்தீங்கன்னா ஒரு கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த மாதிரி கீழே போய் கட்டாகாது. ஸோ இப்போ என்னோடய ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா கட் பண்ணிட்டேன். ஸோ இது டக்குன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து எதுவுமே கொடுக்காமல் பார்த்தீங்கன்னா எனக்கு பார்த்தீங்கன்னா மார்க் ஆகுது. ஸோ அதுக்கு ஷார்ட்கட் என்னென்னு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் என்டர் ப்ரெஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மார்க் ஆகிடும். ஸோ இப்போ கண்ட்ரோல் ஆல்ட் டி கொடுத்து என்னோடய ஃபெதர் பார்த்தீங்கன்னா ரெண்டு கொடுத்துக்கிறேன். இப்போ கண்ட்ரோல் ஜே கொடுத்து ஒரு டூப்ளிகேட் பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சுக்கிறேன். ஸோ இந்த ரெண்டு லேயர் பார்த்தீங்கன்னா நான் லிங்க் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ எனக்கு இதை எங்கே நகர்னாலும் பார்த்தீங்கன்னா இந்த கீழே இருக்க லேயரும் சேர்ந்து வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பண்ண வேண்டியது எப்போதும் போல ஒரு ஃபோட்டோ கட் பண்ணதுக்கப்புறம் ஹேர் டீட்டெயில்ஸ் எடுக்கணும். இந்த பேக்ரவுண்ட் லேயரை செலக்ட் பண்ணிட்டேன். என்னோடய ரெக்டாங்குலர் மார்க்கி டூல் எடுத்து பார்த்தீங்கன்னா ட்ராக் பண்ணுறேன். ஸோ இந்த பக்கமும் பார்த்தீங்கன்னா ஒரு
ஷிஃப்ட்டை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணுறேன். ஸோ ரெண்டு பக்கமும் ட்ராக் பண்ணிட்டு கண்ட்ரோல் ஜே கொடுத்து ஒரு டூப்ளிகேட் பார்த்தீங்கன்னா எடுத்துட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பேக்ரவுண்ட் லேயருக்கு மேலே ஒரு சாலிட் கலர் ஃபில் பண்ண போகிறேன். என்னோடய குயிக் அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரில் சாலிட் கலர் கிளிக் பண்ணிட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ கலர், பார்த்தீங்கன்னா சியான் கலர் நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ என்னோட பேக்ரவுண்டில் இருக்கிறத பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி டீசேச்சுரேட் பண்ணி வச்சுருக்கேன். இருந்தாலும் கண்ட்ரோல் ஷிஃப்ட் யூ கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோடய பிளெண்ட் மோட் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் சேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போ என்னோடய கர்வ்ஸ் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் எம் ஷார்ட்கட்டு கர்வ்ஸ் பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி இந்த கடைசியாக இருக்க ஒயிட் கலர் பிக் டூலை எடுத்து ஒரு கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு ஹேர்ஸ் மட்டும் இருக்குது, அந்த டார்க் ஏரியாஸ் பார்த்தீங்கன்னா ரிமூவ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம பிக்சரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கான்ட்ரஸ்ட் இல்லாத மாதிரி இருக்கும். அதனால் என்ன பண்ணுறேன்னா என்னோடய பிக்சர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு சின்ன கான்ட்ரஸ்ட் அப்ளை பண்ணிக்கிறேன். அதுக்கு என்ன பண்ண போகிறேன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் போயிட்டு பார்த்தீங்கன்னா ஆட்டோ லெவல் கூட நம்ம அப்ளை பண்ணலாம். ஸோ ஆட்டோ லெவல் அப்ளை பண்ணதையும் பார்த்தீங்கன்னா எனக்கு பிக்சர் ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஆட்டோ லெவல் அப்ளை பண்ண கண்ட்ரோல் ஷிஃப்ட் எல் ஷார்ட்கட் என்னென்னு பார்த்தீங்கன்னா சரி ஷிஃப்ட் கண்ட்ரோல் எல் ப்ரெஸ் பண்ணி பாருங்கள். பிக்சரில் ரொம்ப ஒரு பெரிய வேரியேஷன் பார்த்தீங்கன்னா இருக்கும். நம்மளுக்கு கான்ட்ரஸ்ட்லாம் எங்கெல்லாம் இருக்கும் அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நீட்டாக எடுத்து கொடுத்துருச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா இந்த பிக்சரில் இருக்க இந்த சின்ன சின்ன இந்த கருப்பு புள்ளிகள் பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ண போகிறேன். அதுக்கு என்னோடய இந்த பேட்ச் டூல் நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்படி ஒரு சர்க்கிள் வரைகிறோம், ஒரு ட்ராக் பண்ணுறோம். ரொம்பவே சிம்பிள் விஷயங்க. இந்த மாதிரி ரஃப் செலெக்ஷன் பண்ணுறோம், அதை அப்படியே கிளிக் பண்ணி இந்த சாம்பிள் இங்கே வரணும்னா ட்ராக் பண்ணால் போதும். ஸோ இங்கேயும் செலக்ட் பண்ணுறேன், ஒரு ஒரு சாம்பிள் மட்டும் எடுத்து வச்சுக்கிறேன். ஸோ பிக்சர் பார்த்தீங்கன்னா டேமேஜ் இல்லாமல் இருந்தால் ரொம்பவே ஒர்க் பண்ண நல்லாயிருக்கும். ஸோ இதே டேமேஜாக இருந்த பிக்சர்னால் பார்த்தீங்கன்னா பழைய காலத்து பிக்சர் பார்த்தீங்கன்னா பாதி இடங்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப அழுக்கு அடைஞ்சி சொர சொரன்னு இருக்கும். அந்த மாதிரி இருந்தால் கூட நம்ம இந்த மாதிரி கிளிக் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ என்னோடய அந்த கருப்பு புள்ளிகளை பார்த்திங்கன்னா நான் வந்து ரிமூவ் பண்ணிட்டேன். அப்புறம் என்ன பண்ண போகிறேன்னா என்னோடய பிக்சரில் பார்த்தீங்கன்னா நாய்ஸ் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது. நான் அந்த நாய்ஸை ரிமூவ் பண்ண என்ன பண்ண போகிறேன்னா என்னோடய டோபாஸ் லேபில் டிநாய்ஸ் 5 அப்படிங்கிறத யூஸ் பண்ண போகிறேன். ஸோ டிநாய்ஸ் 5ல பார்த்தீங்கன்னா எனக்கு எந்த அளவுக்கு போதுமோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நாய்ஸ்களை பார்த்திங்கன்னா ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நாய்ஸ் பார்த்திங்கன்னா எனக்கு ரிமூவ் ஆகிடுச்சி. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரிஜினல், இது பார்த்தீங்கன்னா நான் வந்து நாய்ஸ் ரிமூவ் பண்ண பிக்சர். ஸோ இன்னும் கூட கொஞ்சம் ஒரு 23% வச்சுக்கிறேன். ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா நாய்ஸ் பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஓகே கொடுத்துக்கிறேன். ஸோ என்னோடய பிக்சரில் பார்த்தீங்கன்னா நாய்ஸ் பார்த்தீங்கன்னா நான் வந்து ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ நாய்ஸ் ரிமூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லா இடங்களும் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த மாதிரி ஒரு மாதிரி பிளர்ராக தெரியுது. ஸோ இதுக்கு என்ன பண்ண போகிறேன்னா ஒரு ஷார்ப்னஸ் ஆட் பண்ண போகிறேன். ஷார்ப்னஸ் எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னா இந்த பிக்சரை இன்னொரு கண்ட்ரோல் ஜே கொடுத்து ஒரு டூப்ளிகேட் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட பிளெண்ட் மோட் பார்த்தீங்கன்னா சாஃப்ட் லைட் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். சாஃப்ட் லைட் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் என்னோடய ஃபில்டரில் பார்த்தீங்கன்னா அதர் வந்துக்கிறேன். அதரில் ஹைபாஸ் பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கிறேன். ஹைபாஸ் அப்ளை பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ஷார்ப்னஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ சீரோவில் வச்சுருந்தேன்னா பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வேரியேஷன் தெரியும். கொஞ்சம் கொஞ்சமாக வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணிட்டு வரேன். ஸோ எனக்கு இந்த 2.2 பார்த்தீங்கன்னா ஓகே, இது பார்த்தீங்கன்னா ஓகே கொடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா நாம் நாய்ஸ் அப்ளை பண்ணது, இது பார்த்தீங்கன்னா ஷார்ப்னஸ் பார்த்தீங்கன்னா கொடுத்ததுக்கப்புறம் கண்களில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு உயிரோட்டம் தெரியும். ஸோ இப்போ இந்த ரெண்டு லேயரையும் பார்த்தீங்கன்னா மெர்ஜ் பண்ணிக்கிறேன் கண்ட்ரோல் ஈ கொடுத்து. சாரி, கீழே லிங்க் இந்த லேயர் லிங்கில் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா மெர்ஜ் பண்ணால் மூணு லேயர் சேர்ந்து மெர்ஜ் ஆகும். இதை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த ரெண்டு லேயரையும் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ஈ கொடுத்து மெர்ச் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த லிங்க் பார்த்தீங்கன்னா லிங்க் பண்ணி வச்சுக்கிறேன். அப்புறம் ஹேர் டீட்டெயில்ஸையுமே லிங்க் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ இப்போ எங்கே எந்த பக்கம் நடனாலும் நம்மளுக்கு ஹேர் டீட்டெயில்ஸ் எல்லாமே சேர்ந்து வரும். ஸோ நீங்கள் உங்களோட பிக்சரை பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு விஷயம் பண்ணும்போதுமே சேவ் பண்ண மறந்துடாதீங்க. ஒரு தடவை பிஎஸ்டியை நீங்கள் சேவ் பண்ணிவிட்டு அடுத்து எந்த ஒரு வேரியேஷன் மாற்றங்கள் கொடுத்தாலுமே கண்ட்ரோல் எஸ் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகிடும்.
ஸோ இப்போ தனித்தனியாக நம்ம எல்லாத்தையுமே கட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு முன்னால் ஹேர்ஸில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த ஒயிட் ஏரியஸை பார்த்திங்கன்னா ரிமூவ் பண்ணிடலாம். என்னோடய எரேசர் டூல் எடுத்துக்கிறேன். இந்த இடங்களில் பார்த்திங்கன்னா லைட்டாக அப்படியே எரேஸ் பண்ணிட்டு வரேன். ஸோ எனக்கு ஒயிட் ஏரியா எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஹேரில் வந்து சின்ன எரேசர் பண்ணிடுறேன். ஸோ இவங்களுக்கு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிகமாக இல்லை, அதனால் லைட்டாக மட்டும் எரேஸ் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா கொஞ்சம் நாய்ஸாக இருக்குது. இது என்னென்னு பார்த்திங்கன்னா ஹேர் டீட்டெயில்ஸ் எடுத்தது தான். அதை செலக்ட் பண்ணி கொஞ்சம் எரேஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறேன்னா என்னோடய பிக்சரில் ஃபஸ்ட்டு ஸ்கின்னை பார்த்திங்கன்னா கட் பண்ண போகிறேன். கட் பண்ணுறது எப்படி கட் பண்ணுறதுன்னா இந்த மாதிரி ஒட்டி கட் பண்ணக்கூடாது. ஸோ கொஞ்சம் அவுட்லைன் விட்டு தான் கட் பண்ணணும். ஸோ எதுக்காக அவுட்லைன் விட்டு கட் பண்ணுறோன்னா அப்போ தான் நம்ம கலர் பண்ணதுக்கப்புறம் லைட்டாக எரேசர் டூல் வச்சு எரேஸ் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா சரியாக இருக்கும். ஸோ இப்போ கண்ட்ரோல் என்டர் கொடுத்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபெதர் வந்து ஒரு 3 கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இந்த பிக்சரை செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் ஜே கொடுத்துட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பிக்சர் பார்த்தீங்கன்னா நான் வந்து கட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா என்னோடய இமேஜ் பார்த்தீங்கன்னா கட் பண்ண போகிறேன். ஸோ ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தடு. நீங்கள் வந்து முதல்ல எல்லாத்தையுமே கட் பண்ணி படிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் ஈஸியாக கலர் பண்ணிடலாம். கட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டைம் எடுக்கும். இதை மார்க் பண்ணி ஃபுல்லாகவே மார்க் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இதையும் பார்த்தீங்கன்னா மார்க் பண்ணிக்கிறேன். அவன் தான் ரெண்டுமே எனக்கு ஒரே டைமிங்கில் பார்த்தீங்கன்னா கட் ஆகும். ஸோ இப்போ கண்ட்ரோல் என்ட்ரு கொடுக்கேன். ஃபெதர் பார்த்தீங்கன்னா 3 கொடுத்துக்கிறேன். இதை கிளிக் பண்ணி கண்ட்ரோல் ஜே கொடுத்துக்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா கண்களை கட் பண்ணுறேன். கண்கள் பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்க அந்த கண்ணை மட்டும் பார்த்தீங்கன்னா நான் வந்து கட் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் இந்த பக்கமும் பார்த்தீங்கன்னா என்னோடய கண்களை கட் பண்ணிக்கிறேன். சாரி, இந்த பிக்சரில் இருக்க கண்களை கட் பண்ணிக்கிறேன். கண்ட்ரோல் எண்டு கொடுக்குறேன். ஃபெதர் பார்த்தீங்கன்னா ஒரு 3 கொடுத்து கண்ட்ரோல் ஜே கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மீசையை கட் பண்ணிக்கிறேன். திரும்பவும் ஃபெதர் ஒரு 3 கொடுத்து கண்ட்ரோல் ஜே. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த லிப்ஸ் அதுவுமே பார்த்தீங்கன்னா லைட்டாக கட் பண்ணிக்கிறேன். ஸோ எல்லாத்தையுமே கட் பண்ணி வச்சிட்டோம்னா நம்மளுக்கு கலர் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸி. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சட்டையை தனியாக கட் பண்ணிடலாம். ஸோ ஃபெதர் 3 கொடுத்துக்கிறேன். இந்த சட்டையை மட்டும் செலக்ட் பண்ணி கட் பண்ணிட்டேன். ஸோ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணியாச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பிக்சரில் நம்ம கட் பண்ண போகிறோம். முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த பொட்டு அதை வந்து கட் பண்ணிக்கிறேன். ஃபெதர் பார்த்தீங்கன்னா 3 தான் கொடுத்துருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கண்களை கட் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கின்னை வந்து கட் பண்ணணும். ஆல்ரெடி ஸ்கின் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அவுட்லைன் விட்டு தான் கட் பண்ணணும் சொல்லியிருக்கேன். எதனாலனு பார்த்தீங்கன்னா நம்ம கலர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அதுக்கு எதனால அந்த மாதிரி பண்ணுறோம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லிப்ஸ் தனியாக கட் பண்ணிக்கிறேன்.
ஸோ இப்போ என்ன பண்ணோம்னா ஜுவல்ஸ் எல்லாம் தனியாக கட் பண்ணணும். கம்மல் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் இருக்குது. இந்த கம்மல் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா தனித்தனியான்னா கம்மல் தனியாக செயின் தனியான்னு இல்லை, ஃபுல்லாகவே ஜுவல்ஸ் ஃபுல்லாகவே ஒரே மார்க்கிங்கில் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி ஃபுல் ஃபினிஷிங் பண்ணி நீங்கள் மார்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கட் பண்ணும்போது ஒரே லேயராக வந்து எல்லாமே கிடைக்கும். ஸோ இந்த பக்கமும் பார்த்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வரைஞ்சி நான் வந்து இந்த இடத்துல கிளிக் பண்ணி ஃபினிஷிங் பண்ணிட்டேன். ஃபினிஷிங் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்து இந்த செயினுக்கு வரேன். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணோம்னா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரே லேயராக கிடைக்கும். ஸோ ஒரு சில பழைய பிக்சர்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செயின் எதுவும் இல்லைனா கூட நம்ம தனியாக கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபெதர் டூ அப்ளை பண்ணி டூ கொடுத்துட்டு கண்ட்ரோல் ஜே கொடுத்து ஒரு டூப்ளிகேட் எடுத்துடுறேன். ஸோ இப்போ இந்த லேயர் பார்த்தீங்கன்னா ஹைட் பண்ணதுக்கப்புறம் தெரியும், இந்த லேயரையும் ஹைட் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா செயினுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் கட் பண்ண வேண்டியிருக்கு. செயின் மட்டும் தெரிகிற மாதிரி வச்சுட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து ரிமூவ் பண்ணிக்கிறேன். உங்கள் பிக்சரில் பார்த்தீங்கன்னா குவாலிட்டி இல்லாமல் கொஞ்சம் தெளிவில்லாமல் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த செயின்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ம வந்து ஆல்ரெடி பிஹெச்டி பார்த்தீங்கன்னா நம்ம டெலிகிராம் சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த மாதிரி செயினை கூட நீங்கள் எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு இந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குவாலிட்டியான பிக்சராக இருக்குது, அதனால் பார்த்தீங்கன்னா எல்லாமே இந்த பிக்சரில் இருக்கிறதே நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ என்னோடய பிக்சர்ஸை பார்த்தீங்கன்னா ஹைட் பண்ணதை பார்த்தீங்கன்னா நான் எனேபிள் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ஜுவல்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா தனியாக கிடச்சிருச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா இந்த சேரீயை கட் பண்ணணும். ஸோ சேரீயை தனியாக கட் பண்ணிக்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ப்ளவுஸை தனியாக கட் பண்ணிக்கிறேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா தனித்தனியாக கட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நாம் கலர் பண்ணிடலாம். நான் வந்து என்னோடய பிக்சரை பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணிட்டேன். நீங்களும் இந்த மாதிரி கட் பண்ணி ஒவ்வொன்றுக்கும் பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணிவிடுங்க. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா முதல்ல ட்ரெஸ்ஸுக்கு பார்த்தீங்கன்னா கலர் அப்ளை பண்ண போகிறேன். இந்த சேரீயை கிளிக் பண்ணிக்கிறேன். கலர் பார்த்தீங்கன்னா ரெண்டு மெத்தடில் அப்ளை பண்ணலாம். கலர் பேலன்ஸ் மூலமாக நம்ம அப்ளை பண்ணலாம், அப்படி இல்லைன்னா இதை டபுள் கிளிக் பண்ணிவிட்டு நம்மளோட கலர் ஓவர்லியில் கூட நம்ம கலர் அப்ளை பண்ணலாம். கலர் ஓவர்லியில் ஃபஸ்ட்டு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத பார்த்துடலாம். என்னோடய இந்த சேரீயை கிளிக் பண்ணிடுறேன். கிளிக் பண்ணிவிட்டு இந்த படத்தில் இருக்க சேரீயை கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோடய லேயர் பேனலில் லேயர் ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா கலர் ஓவர்லி பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுறேன். கலர் ஓவர்லியில் பார்த்தீங்கன்னா இந்த பிளண்ட் மோடு வந்து கலருக்கு வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். கலருக்கு சேஞ்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே ஒரு கலர் பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்கும். ஸோ இதில் நம்ம எந்த கலர் வச்சோமோ அந்த கலர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா சேரீயில் இருக்கும். ஸோ எந்த கலர் வேணாலும் பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இன்னொரு மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கலர் பேலன்ஸ் அப்ளை பண்ணுறது. இமேஜில் போயிட்டு கலர் பேலன்ஸ் அப்ளை பண்ணுறேன். அதுக்கு ஷார்ட்கட் என்னென்னு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பி. கலர் பேலன்ஸ் நாம் அப்ளை பண்ணோம்னா கலர் பேலன்ஸ் அப்ளை பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இதில் இருக்க ஸ்லைடரை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். எனக்கு ஒரு மெஜெண்டாவில் சேரீ கலர் வரணும்னா நான் மெஜெண்டா சைடு தள்ளுறேன், அப்புறம் ரெட் சைடு கொஞ்சம் தள்ளிக்கிறேன், அண்ட் பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ சைடு கொஞ்சம் தள்ளிக்கிறேன். பார்த்தீங்கன்னா எனக்கு கலர் பார்த்தீங்கன்னா அப்ளை ஆகிடுச்சு. ஸோ இன்னும் டார்க்கான கலர் தேவைன்னா திரும்பவும் கூட மெஜெண்டா சைடு மறுபடியும் தள்ளிக்கிறேன், இந்த பக்கம் தள்ளிக்கிறேன். ஓகே, இப்போது இந்த கலர் எனக்கு ஓகே. அதுக்கப்புறம் இந்த ப்ளவுஸுக்கு ஒரு கலர் அப்ளை பண்ண போகிறேன். அதுக்கு என்ன கலர்னா க்ரீன் வந்து அப்ளை பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ என்னோடய ப்ளவுஸை மட்டும் செலக்ட் பண்ணிட்டு க்ரீன் பார்த்தீங்கன்னா நான் அப்ளை பண்ணுறேன்.
ஸோ க்ரீன் லைட் எல்லோ அண்ட் சியான் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லைட்டாக கலர் அப்ளை ஆகாமல் இருக்குது உங்களுக்கு தெரியும். அது பார்த்திங்கன்னா இந்த லேயர் வந்து இதுக்கு மேலே இருக்கிறதுனால என்ன பண்ணுறேன்னா இந்த லேயர் பார்த்திங்கன்னா செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். என்னோடய ப்ளவுஸுக்கு கீழே கொண்டு வந்துடுறேன். இந்த இடத்துல ப்ளவுஸ் இருக்குது, அதுக்கு கீழே தான் அந்த லேயர் இருக்குது. அதனால் என்னோடய ப்ளவுஸ் கலர் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே தெரியுது. அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன்னா இந்த ஜுவல்ஸுக்கு கலர் பண்ண போகிறேன். ஜுவல்ஸ் மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு கலர் பேலன்ஸ்லேயே நான் வந்து அப்ளை பண்ணுறேன். கண்ட்ரோல் பி கொடுத்துக்கிறேன், ரெட்டு கொஞ்சம் அப்ளை பண்ணுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லோ சைடு ஃபுல்லாக தள்ளிடுறேன். ஸோ இன்னொரு விஷயம் இதில் கவனிங்க, இதில் பார்த்தீங்கன்னா கலர் வந்து இன்னும் எனக்கு வந்து சரியாக லுக்கப் வந்து வரல. அதுக்கு என்ன பண்ணுறேன்னா இந்த ஹைலைட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மிட்டோன்ஸ் கலர் பண்ணியிருக்கேன். ஹைலைட்டை டிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல லைட்டாக ரெட் பார்த்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். அப்புறம் எல்லோ சைடு பார்த்தீங்கன்னா லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போது என்னோடய லுக் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமாக கலர் பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. இந்த கலர் எனக்கு ஓகே, இது போதும். ஸோ நீங்கள் இந்த கீழே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டிக் பாக்ஸ் இருக்கும். இந்த பாக்ஸை பார்த்தீங்கன்னா டிக்கு வந்து நீங்கள் இல்லாமல் கலர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சரியாக கலர் ஆகாது. நீங்கள் இந்த பாக்ஸில் டிக் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு கலர் பண்ணுங்கள். ஸோ நிறைய பேருக்கு இந்த மாதிரி மிஸ்டேக் வரும். நீங்கள் மிஸ்டேக் வந்துச்சுன்னா இதை செக் பண்ணிக்கிடுங்க. ஓகே, இப்போ நான் வந்து என்னோடய ஜுவல்ஸ் கலர் பண்ணிட்டேன். அப்புறம் என்ன பண்ண போகிறேன்னா என்னோடய இந்த பிக்சரில் இந்த பொட்டு பார்த்தீங்கன்னா கலர் பார்த்தீங்கன்னா குங்கும கலர் இருக்கும். ஸோ அதனால் ஸ்லைடர் மெஜெண்டா சைடு ஆன் ரெட் சைடு தள்ளிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லோ சைடு கொஞ்சம் தள்ளிக்கிறேன். ஸோ ஒரே ஸ்லைடர் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த குங்கும கலர் பார்த்தீங்கன்னா கொண்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன்னா இந்த கண்களெல்லாம் நாம் வந்து கலர் பண்ண போகிறோம். கலர்னா கலர் பேலன்ஸ் இல்லை, கண்ட்ரோல் கண்களுக்கு என்ன பண்ண போகிறேன்னா கண்ட்ரோல் ஷிஃப்ட் எல் கொடுத்து லெவல்ஸ் அப்ளை பண்ணுறேன். ஸோ ஆட்டோ கான்டெஸ்ட் அப்ளை பண்ணோன்னே ஆட்டோ லெவல் அப்ளை பண்ணேன் பார்த்தீங்கன்னா அந்த ஒயிட்டில் இருக்க கருவிழிகள்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா லுக்கப் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்க்ரீஸாக இருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா அந்த இமைகள்லாம் இருக்குது, இமைகளை என்ன பண்ண போகிறேன்னா என்னோடய பிளெண்ட் மோடில் மல்டிபிள் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓவர் டார்க்காக இருந்தால் உங்களோட ஒப்பாசிட்டியை ஃபுல்லாக டவுன் பண்ணுங்கள். ஸோ கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு வாங்க. உங்களுக்கு எந்த இடத்துல போதும்னு தோணுதோ அந்த இடத்துல நீங்கள் ஓகே கொடுத்துக்கலாம். இந்த ஸ்லைடரை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணும்போது உங்களோட பிக்சரை பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். ஸ்லைடர் வேல்யூ மட்டும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணால் உங்களுக்கு இந்த இடத்துல சரியாக வேல்யூ வராது. ஸோ இப்போ இது ஓகே எனக்கு. இந்த பிக்சர்லேயும் என்னோடய இமேஜை செலக்ட் பண்ணிக்கிறேன். அதோட பிளெண்ட் மோட் மல்டிபிள் சேஞ்ச் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒப்பாசிட்டி ஃபுல்லாகவே டவுன் பண்ணிட்டு எவ்வளோ தேவையோ அவ்வளோக்கு ஏற்ற மாதிரி இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ 71% எனக்கு ஓகே, இந்த இடத்துல வெட்டுறேன். ஸோ திரும்பவும் என்னோடய கண்ட்ரோல் எஸ் கொடுத்து என்னோடய பிக்சரை சேவ் பண்ணிட்டேன். இப்போது இந்த ஸ்கின் டோன் நாம் வந்து அப்ளை பண்ண போகிறோம். ஸ்கின் டோன் எப்படி அப்ளை பண்ணேன்னா திரும்பவும் கலர் பேலன்ஸ் தான். கண்ட்ரோல் பி கொடுக்குறேன், கலர் பேலன்ஸ் வந்துடுச்சு. ரெட் ஸ்லைட் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு 50-60 வரைக்கும் நான் வந்து செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் என்னோடய எல்லோ சைடு பார்த்தீங்கன்னா தள்ளிக்கிறேன். இந்த பக்கம் எல்லோ சைடு ரொம்பவே தள்ளினா க்ரீன் ஏற மாதிரி இருக்குது. ஸோ ரெட் சைடு கொஞ்சம் அதிகமாக தள்ளிக்கிறேன். ஸோ இப்போ ஓரளவு நார்மலான ஒரு ஸ்கின்னை பார்த்தீங்கன்னா கொண்டு வந்தாச்சு. அதே ஸ்கின் இங்கே வர்றதுக்கு நாம் லாஸ்ட்டாக அப்ளை பண்ண கண்ட்ரோல் ஆல்ட் பி ஆல்ட் பட்டன் அழுத்தி கலர் பேலன்ஸ் அப்ளை பண்ணால் நம்மளுக்கு லாஸ்ட்டாக அப்ளை பண்ண அந்த கலரும் இங்கே அப்ளை ஆகிடும். ஸோ இப்போ ஒரு சின்ன வேலை பண்ண வேண்டியிருக்கு. எரேசர் டூலை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். எரேசர் டூல் எடுத்து இந்த ஹேர்கிட்ட இருக்க இந்த கலர்ஸை மட்டும் நான் வந்து எரேசர் வச்சு எரேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி பண்ணுறது மூலமாக நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு லுக் வந்து கிடைக்கும். கட் பண்ணி பண்ணோம்னா நம்ம வந்து ஏதாட்டும் ஒரு இடத்துல கட்டிங் பார்த்தீங்கன்னா மிஸ்டேக் பண்ணிட்டோம்னா நமக்கு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சரியான ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா வராது. ஸோ இந்த இடத்து வரைக்கும் ஹேர் தான் இருக்குது. அதனால் இங்கேருந்து இங்கே வரைக்கும் நான் வந்து எரேசர் வச்சு எரேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல கொஞ்சம் ஒயிட் இருக்க மாதிரி தெரியுது. அதனால் என்னோடய ஹேரை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஹேண்ட் டூல் எடுத்து லைட்டாக பார்த்தீங்கன்னா பெயிண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இன்னும் ஒரு 30% வச்சுக்கிறேன். ஸோ சாரி எக்ஸ்போஷர் அதை வச்சுட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த ஹேரில் பார்த்தீங்கன்னா பெயிண்ட் பண்ணிக்கிறேன். இது நம்ம ஹேர்ஸை பெயிண்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டூல். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா இந்த மீசையும் கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிவிட்டு என்னோடய பிளண்ட் மோடு திரும்பவும் மல்டிபிள் கொடுக்குறேன். மல்டிப்ளை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்னோடய ஒபாசிட்டி ஜீரோ ஆக்குறேன். எந்த இடத்துல எனக்கு தேவையோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து செட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ ஸ்கின் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நம்மளுக்கு டல்லாக தெரியும். ஸோ இந்த பிக்சர்லேயுமே நம்ம எரேசர் டூல் எடுத்துக்கிறேன். எரேசர் டூல் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா அந்த பூக்கள் மேலே இருக்க அந்த கலர்ஸை பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணிக்கிறேன்.
ஸோ அதுக்கப்புறம் இந்த ஹேர்ஸில் இருக்க அந்த கலர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த லேயர்ஸ் வந்து நாம் கலர் பண்ணி மேலே கொண்டு வந்ததுனால இங்கெல்லாம் எரேஸ் பண்ண தேவையில்லை. ஸோ இப்போ என்ன பண்ணோம்னா இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த கைகளை பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ண மறந்துட்டோம். ஸோ நான் இதையும் கட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கு கலர் பண்ண பார்த்தீங்கன்னா மறந்தாச்சு. ஸோ இதை பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ஜே கொடுத்து ஒரு டூப்ளிகேட் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த ஸ்கின்னு ஸோ சாரி இந்த ஸ்கின் பார்த்திங்கன்னா இந்த ஸ்கின்னை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஸ்கின்னு இதையும் பார்த்தீங்கன்னா மெர்ஜ் பண்ணணும். அதுக்கு முன்னால் இதை கலர் பண்ணிக்கலாம். என்னோடய கலர் பேலன்ஸ் அப்ளை பண்ணி என்னோடய ரெட் சைட் தெளிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லோ சைட் கொஞ்சம் கொண்டு வந்துக்கிறேன். சேம் கலர் வந்ததுக்கப்புறம் இந்த ரெண்டு லேயரும் பார்த்திங்கன்னா செலக்ட் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா மெர்ஜ் பண்ணுறேன். எனக்கு ஒரே லேயர் ஆகிடுச்சு. ஸோ இப்போ ஒரே லேயராக வச்சுட்டேன். இப்போ என்ன பண்ணுறேன்னா இந்த ஸ்கின்னை மறுபடியும் கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிக்கிறேன். திரும்பவும் பார்த்திங்கன்னா கலர் பேலன்ஸ் வரேன். இதில் பார்த்தீங்கன்னா ஹைலைட்ஸ் ஏரியா வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ரெட் சைடு பார்த்திங்கன்னா கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஸோ திரும்பவும் எல்லோ சைடு பார்த்திங்கன்னா கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா பிக்சரில் இருக்க என்னோடய ஃபோட்டோவை பார்த்து தான் நான் வந்து கலர் கரெக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கும் நீங்கள் உங்கள் பிக்சரை பார்த்து கலர் ரெடின்னு பண்ணுங்கள். ஸோ இப்போ ரெட் சைடு பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக தள்ளிக்கிறேன். ஸோ இந்த கலர் எனக்கு ஓகே. இதே கலர் இங்கே அப்ளை பண்ணுறதுக்கு என்ன பண்ண போகிறேன்னா இந்த பிக்சரை பார்த்திங்கன்னா செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் ஆல்ட் பி இதை கிளிக் பண்ணியும் எனக்கு இங்கே கொடுத்த சேம் கலர் இங்கே அப்ளை ஆகிடுச்சு. ஸோ இப்போ லிப்ஸில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கலர் வந்து ஆட் பண்ணணும். அதனால் கலர் பேலன்ஸ் திரும்பவும் அப்ளை பண்ணிக்கிறேன். இதில் ரைட் சைடு கொஞ்சம் தள்ளிக்கிறேன். அதுக்கப்புறம் மெஜெண்டா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லோ. ஸோ ரெட்டு கொஞ்சம் ஓரளவு இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு லிப்ஸ் கலர் கொடுக்குறது பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த உங்களோட பிக்சரில் எப்படி இருக்கோ அதை பார்த்து நீங்கள் கலர் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த லிப்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே திக்காக இருக்குது. அதனால் என்னோடய ஒப்பாசிட்டி பார்த்திங்கன்னா ரொம்பவே டவுன் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த பிக்சர் எனக்கு ஓகே. இவங்களுக்கும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரெட் கலர் இல்லை, மெஜெண்டா ஏரி இருக்குது, ரோஸ் ஏரி இருக்கனால ரெட் சைடு பார்த்திங்கன்னா கொஞ்சம் தள்ளிக்கிறேன். ஸோ இவங்களுக்கு லைட்டாக கம்மி பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா பிக்சரில் ஒரு நல்ல லுக்கை பார்த்திங்கன்னா நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஸோ இன்னும் பார்த்திங்கன்னா எனக்கு இந்த பிக்சர் கொஞ்சம் டல்லாக இருக்க மாதிரியே இருக்குது. இருந்தாலும் பிக்சரை செலக்ட் பண்ணி என்னோடய லெவல்ஸ் பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுறேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா மிட்டோன்ஸ் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன், ஹைலைட் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன், அண்ட் ஷேடோஸ் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ரொம்ப எனக்கு தேவையான இன்னொரு லெவல்ஸ் பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கிட்டு போதுமான அளவு பார்த்தீங்கன்னா லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பிக்சரில் பார்த்தீங்கன்னா பிஃபோர் ஆஃப்டர் பார்த்துடலாம். இது பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம இருந்த பிக்சர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட் சேஞ்ச் பண்ணோம். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்னா ஃபோட்டோவை கட் பண்ணி அதுக்கு பார்த்திங்கன்னா நாய்ஸ் ரெடியூஸ் நாய்ஸ் அப்ளை பண்ணோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பேட்டர்னாக பார்த்திங்கன்னா நம்ம கலர் பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ இந்த லிப்ஸ் பார்த்திங்கன்னா இவருக்கு கொஞ்சம் டார்க்காக இருக்க மாதிரி இருக்குது. அதனால் என்னோடய லெவல்ஸில் பார்த்திங்கன்னா இந்த ப்ளீச் சைடு கொஞ்சம் தள்ளிக்கிறேன், ஹைலைட் சைடு பார்த்திங்கன்னா கொஞ்சம் தள்ளிக்கிறேன். ஸோ இன்னும் இதை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக ஒரு ஸ்கின் டோன்ஸ் பார்த்தீங்கன்னா கொண்டு வந்தாச்சு. ஸோ இன்னும் வேணால் கூட ஸ்கின் டோன்ஸ் வந்து ஒரு மெஜெண்டா டோன் வேணும், இல்லை எனக்கு ஒரு க்ரீன் டோன் வேணும்னா க்ரீன் சைடு இந்த மாதிரி தள்ளிக்கலாம், இல்லை எனக்கு ஒரு மெஜெண்டா டோன் வேணும்னா மெஜெண்டா சைடு தள்ளிக்கலாம். ஸோ எனக்கு இந்த டோன்ஸ் ரொம்பவே ஓகே, ரொம்பவே போதுங்கிறதுனால நான் இந்த டோனில் வச்சுக்கிறேன். ஸோ என்னோடய பிளாக் அண்ட் ஒயிட் பிக்சரை பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே தான் இருக்குது. ஃபோட்டோவை எந்த ஒரு அசைவுமே கொடுக்காமல் ஈஸியாக பார்த்தீங்கன்னா நாம் வந்து கலர் பண்ணியாச்சு. ஸோ என்னோடய மெத்தட் இதாங்க, ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோவை எந்த மாதிரி கலர் பண்ணுறேன்னா இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நான் கலர் பண்ணுவேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா வந்திருக்கு. ஸோ நீங்கள் ஒரு ஒரு பிக்சராக கலர் பண்ண தான் உங்களுக்கு உங்களோட எடிட்டிங் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நீங்கள் ஒரு எடிட்டர் ஆகணும்னா நீங்கள் முதல்ல பார்த்தீங்கன்னா டெய்லி ஒரு விஷயத்தை கற்றுக்குங்க. ஒரு நாள் ஒரு ஃபோட்டோ கட் பண்ணிங்கன்னா திரும்ப மறுநாள் அதே மாதிரி ஒரு ஃபோட்டோ கட் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கலர் கிரேட் பண்ணுறது வந்து கற்றுக்கணும். ஸோ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயங்களை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா டெய்லி நீங்கள் ஒரு ஒரு ஃபோட்டோ கட் பண்ணி படிக்கிறதுனால உங்களோட ஃபோட்டோ கட்டிங் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் ஆகும். கலர் கலெக்ஷன் பண்ணி படிக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களோட கலர் கிரேடிங் பார்த்தீங்கன்னா ரொம்பவே இம்ப்ரூவ் ஆகும். ஸோ நம்ம ப்ராக்டிஸ் பண்ண தான் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எடிட்டிங் பார்த்தீங்கன்னா அதிகமாக வரும். ப்ராக்டிஸ் இல்லைனா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எதையுமே சரியாக நம்ம கற்றுக்க முடியாது. ஸோ அதனால் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணால் நம்ம பார்த்திங்கன்னா ஈஸியாக நம்ம பிக்சர் பார்த்திங்கன்னா எடிட்டிங் பண்ணி படிச்சிடலாம்.
இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஷேட் பார்த்தீங்கன்னா கட் பண்ணோம். ஆனால் வந்து ஷேட் பார்த்தீங்கன்னா கலர் எதுவுமே பண்ணலை. எதனால் பண்ணலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் ஷேட் பார்த்தீங்கன்னா ஒயிட்டாகவே இருக்குது. எதுவும் பண்ணனா கூட கண்ட்ரோல் யூ கொடுத்து அதில் இருக்க டீ சேச்சுரேட் மட்டும் பண்ணாலே போதும். ஸோ இந்த இடங்களில் பார்த்தீங்கன்னா லைட்டாக எரேஸ் பண்ண வந்து மறந்துடுச்சு. அதனால் அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா நான் வந்து லைட்டாக எரேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ பிக்சர் பார்த்தீங்கன்னா கலர் ரைட் பண்ணி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு பிக்சர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக ஒரு பாப்பப்பான லுக்கில் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஒரிஜினல் பிக்சர் பார்த்துடலாம், பிஃபோர் ஆஃப்டர் பார்த்துடலாம். இது ஒரிஜினல் பிக்சர், இது நம்ம எடிட்டிங் பண்ண பிக்சர். ஸோ நல்லா கவனமாக பாருங்கள், இது ஒரிஜினல் பிக்சர், இது பார்த்தீங்கன்னா எடிட்டிங் பண்ண பிக்சர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.